பெருமாள் சுவாமி உன் மாமனாராகப்பட்டவர்கள் வந்தார், வந்தவர்கள் Thank you.
என்ன செய்யுமா?
பாடு என்றால் பாடு, பாடு உட்கார் என்றால் உட்காரு, உட்காரு ஏன்
Thank you.
ஆடும் உட்கார் என்றால் உட்காரும், படுக்க என்றால் படும். ஆமா, அது மட்டுமா? ஜலம் இல்லையே தலிகாலம் இல்லையே. தந்தை ஆகப்பட்டவருக்கு
வியாக்கோளத்தோடு இருக்கின்றாரே. அப்படி என்று நாம் இந்த பொம்மையை கொண்டு தந்தை எடுத்து நம் திறமையை காட்டினால் நம்மை பாராட்டுவார். அவரே அப்படி என்று மிக சந்தோஷமா இருந்தாலே இந்த பொம்மையை தந்திடம் ஆட்டியதற்காக வேண்டி. அடப்பாவை சண்டாரா, உனக்கு என்ன மாமனா அமைத்துனா? என்னிடத்தில் வந்து நீ குறும்புத்தனம் செய்தபடியினால் நீ குறும்பர் குலத்திலே உபதரித்து காடு காடாக ஆடுகளை எரிந்து உன் வீட்டில் பால் பழம் இருந்த போதிலும் உனக்கு பழம் உள்மேல் தனாவல் செல்ல வேண்டும். இது நியாயமா? பாக்குற ஜனம் கூட என்னப்பா சொல்லுவாங்க. அதானே மூஞ்சவனி மாதிரி
மலையாள சந்தி ஏதோ ஒரு குட்டி செவத்தான கொண்டு வந்து தந்தை ஒரு தந்தையிடத்தில் குடும்பம் செய்தபடினார். அப்படி நீயோ என்ன எப்படி என்றால் அந்த இரண்டில் அப்பேற்பட்ட இந்த செல்வமே நீ வச்ச சிறப்புடன் அப்பா தந்தையே முதன் முதலாகத்தானே தங்களிடம் குறும்பு செய்தேன் என்று குறும்பனாக போக கடவுள் சாபத்து கொடுத்து இரண்டாவது வந்து செஞ்சி உடல் நேர குத்தாடி கேட்டதுனால நீ ஒரு சித்தரசன வாழ்வாங்க வரம் கொடுத்தேன். அப்பா அந்த முன்னாமிட்ட சாபம் உனக்கு அநேக பெருமை உண்டாகும். இதுவே உனக்கு காலம் என்று காலம் கழித்து வருவார். கண்மணி குழந்தா அப்ப முதல்ல கொடுத்து சாபம் என்னை விட்டு போகாது, உன்னை விட்டு இரண்டில் ஒன்று உன்னை விட்டு போகாது. அது வரையிலும் நான் குருமனை அவதரித்து காடு காடக ஆடு மேய்ச்சி வெயில் மழை கூட பார்க்காத காடு காடக ஆடு மேய்ச்சி வரணும். அப்படி மேய்த்து வந்த போது அது பரமசிவன் நீண்டெடுத்த வீரபத்ர சுவாமி எங்களை தேடி வருவார். உங்களை தேடி குருகுல தலைவனாக உங்களுக்கு வருவார். உனது குலதெய்வமாக வீரபத்ர சுவாமி வருவார். அப்படி வந்த உடனே அவருக்கு உங்களுக்கு அநேக பெருமை உண்டாகும். அப்ப சாபம் கொடுத்தமே ஆட மேய்த்த ஆகணும். ஆமா
வீரபத்ர சுவாமி எண்ணிக்கு வருவாரோ அதெல்லாம் காத்து நிக்கணும். அது வரைக்கும் காலம் கழித்து வருவார். சரி, இதுவே உனக்கு காலம் என்ன ஆட்ட ஓட்ட போலாம். நானும் முதல் பிள்ளைய கொண்டு வந்தேன், அவனும் களவாடி சொல்லி விட்டான், அவனும் போய்விட்டான். இதோ இளைய பிள்ளைய அழைத்தோம், எவ்வளவு ஆசையாக பாசத்தோடு அழைத்தோம், அவனும் மலையாள சென்று ஒரு குட்டித்தவசாலை கொண்டு வந்து அந்த இடத்துல குடும்பம் செய்து விட்டான். இவனும் இப்படி ஆகிவிட்டான். இப்படி ஆகியிருந்தாலும் நான் எப்படி தவித்துக்கணும் தெரியுமா? ஐயோ, அதே போல மகாவிட்டுள்ள பிருகுமுனிவர், பிருகுமுனிவர் மைனாகனுக்கும் சண்பகாவாதிக்கம் பிறந்த 96 ஆண் பிள்ளைகள். இந்த 96 ஆண் பிள்ளைகளும் 96 பெண் பிள்ளையும் கல்யாணம் பண்ணி வச்சார். முதல் பிள்ளையை கூப்பிட்டு பாடசாலைக்கு அனுப்பி விட்டால், கல்வி விழுக்களை கற்று வந்தால் நமக்கு பின் நம்ம பணியை ஏற்றுவானு சொல்லி எங்க அப்பா கூப்பிட்டார். அப்படி மூத்த பிள்ளை அழைத்த போது பள்ளியிடமா போனோம், பள்ளியிடம் போனா வாஜர் அடிப்போம் அப்படின்னு இவரு மனசுல வச்சுட்டு என்ன பண்ணாரு? சரி அப்பா, நான் அது போறேன் அப்படின்னு சொன்னாரு. எங்க அப்பா என்ன பண்ணாரு? இந்த போட்டு வச்சு தாழ்விடத்தை கழிட்டு அங்க வச்சுட்டு குளிக்க போனாரு. எங்க அண்ணன் பார்த்தான், ஆஹா, பள்ளியிடம் போனா வாஜர் அடிப்பான், தாழ்விடத்தை போனா போயிட்டு தாழ்விடத்தை தலைவாடி சென்று விட்டார். அப்படி வந்த போது குளித்து விட்டு என் தந்தை வந்து பார்க்கின்ற நேரத்தில் தாழ்விடம் இல்லை. ஆகா, இங்க இருந்த தாழ்விடம் எவன் திரு களவாடி இருப்பான்? இது எவன் களவாடி இருந்தாலும் சரி, நம்ம வீட்டுல எங்கடா கூடும்? மூத்த பையன் மட்டும்தான் இருந்தான், அவன் தான் களவாடி இருக்கணும். சரி, இந்த களவாடி சென்றபடியினால், தாழ்விடத்து களவாடி சென்றபடியினால் கண்ணடி நிலத்தை பிறந்து என்றென்று பூஜா துறந்தனாக இருக்க கடவாய் என்று ஒரு வாழ்த்து வரத்தை கொடுத்தார். இரண்டாவது இளைய பிள்ளையை அழைத்தால் அவனையால் பாடசாலைக்கு அனுப்பி வைக்கலாம் என்று அனுப்புகின்ற நேரத்தில் இளைய பிள்ளை வந்து தண்ணீர் குட்டி சேர்த்தானே ஆட்டியபடினால் குருமனாக தானே போக கடவுள் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். அக்கதை அப்படி இருக்க, இதோ என்ன, தச்சகனாகப்பட்டவன் ஆண்டு பெயரை சும்மா விடப்படாது, நம்ம இவ்வளவு பெரிய சபையில் அசிங்கப்படுத்தி விட்டான், அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரே வியாக்கோலத்தோடு யாகம் செய்கின்றது நான்கு.
ஐயே.